வசந்த் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்றைக்கி நம்மளுடைய உணவே மருந்து நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாண்டல்வுட், அதாவது சந்தனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய திராவிய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டலம் ஆல்பம். இதுதான் வந்து அதனுடைய பொட்டானிக்கல் நேமு. ஸோ இந்த சாண்டலில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இது வந்து ஒரு பியூட்டி டிப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரெகுலராக நம்ம பியூட்டி டிப்னால் இது வந்து அழகு இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்ட்டு இல்லை, ரெகுலராகவே நம்ம ஸ்கின் வந்து நிறையா இப்போது டஸ்ட்டில் முகத்தினுடைய ஒரிஜினல் டோனாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய ஸ்கின்னு வந்து அழுக்கு நிறைய சேர்ந்து போயிருக்குது, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொலிவாக உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின் வெளியில் வரணுன்னாலே அதுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி சொல்கிறோன்னா, அது மாதிரி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கும். அண்டு சந்தனத்தை வந்து மூணு வகையாக, அதாவது சந்தன கட்டை அந்த இது வாங்கி அதை நீங்களே குழச்சி அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணுற விதமும் இருக்குது, இல்லைனா ஒரிஜினல் சந்தன பவுடரும் வந்து விற்குது. அது மட்டும் இல்லாமல் சாண்டல்வுட் ஆயிலும் வந்து இருக்குது. ஸோ ஆயில், அரோமா ஆயில்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆயில் வெரைட்டிஸில் இருக்குது பார்த்தீங்களா, சிரமாலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஆயில் வாங்கியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரிஜினல் சந்தனத்தை இழைச்சி அதை இன்னும் வந்து தேனோடையோ இல்லைன்னா மற்ற பொருட்களோடையோ சேர்த்தெல்லாம் கூட அதை வந்து இன்னும் அதாவது இன்டேக்கும் எடுத்துருக்குறாங்க. அதனால அவங்களுடைய பாடி இன்னமும் நல்லா ஃபிட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு மெடிக்கலி கரெக்டாக அப்படின்றது தெரியலை. பட் இது வந்து அவுட்டர் யூஸ்க்கு நான் சொல்கிறேன். நான் இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா நான் கலர் ஆகிடுவேன், இன்னும் நல்லா எனக்கு பிரைட் ஆகிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது அது ஃபுல்லாக தேக்கம் ஆகிட்டு உங்களுடைய டெத் செல் அப்படியே நிற்கதா செய்யும். அதனால இது வந்து வீக்லி ஒன்ஸ், மேக்ஸிமம் வீக்லி ட்வைஸ், அதாவது வாரத்தில் ஒரு முறை இல்லைனா வாரத்தில் ரெண்டு தடவை தான் நீங்கள் மேக்ஸிமம் சந்தனம் பேக்காக இருக்கட்டும், சந்தனத்தை போட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதுக்குபடியாக நீங்கள் அதிகப்படியாக பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது டெத் செல்ஸில் தேங்கிட்டு உங்களுடைய நார்மல் டோனை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு பளிச்சுன்னு இல்லாமல் கொஞ்சம் காட்டும். அதுக்காக தான் சொல்கிறது. அண்ட் ஒரிஜினல் சந்தனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ நிறையா வந்து டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. அண்ட் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிம்பிள்ஸ் இல்லைனா வந்து ஓவர் ஹீட்னால, இல்லைனா இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சன் பேர்ன், அதனால் வரக்கூடிய சன் டேன் நிறைய பேருக்கு வரும், இதனால் நிறைய பிரச்சனைகள், ஸ்கின் எனக்கு வந்து ரெகுலராக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய வெயிலே இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தை கூட ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு மாதிரி டல் லுக்கு வந்து தரக்கூடியதாக கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சந்தனத்தை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால உங்கள் உடம்புல, அதாவது ரெகுலர் மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ், வாரத்தில் ஒரு முறை இல்லைனா இரண்டு முறை வந்து பயன்படுத்துறதுனால டெத் செல்ஸை எடுத்துட்டு நம்ம ஃபேஸ்லேயே இருக்கட்டும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெத் செல்ஸை எடுத்துட்டு உங்களுடைய தோற்றம் வந்து நல்லா பளிச்சுன்னு பொலிவாக இருக்கிறதுக்கும், உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கும், அண்ட் முக்கியமாக சூரிய ஒளியினால் வரக்கூடிய அந்த டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து இன்னொரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், இந்த சாண்டல்வுட் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் அது தினசரி கூட பயன்படுத்தலாம். ஏன்னா ஆயில் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் ஒன்றும் உங்களுக்கு அதிகமாக தரும், அதனால் நீங்கள் தினசரி பயன்படுத்துறதுனால பிரச்சனைகள் கிடையாது. ஆயிலாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இதில் சாண்டல்லையே அந்த மாதிரி திக்கானதுவாக இருக்குதுன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட நீங்கள் ரெகுலராக போடும்போது அது வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக கொடுக்கும். அதனால தான் பேக் வந்து டெய்லியில் போடக்கூடாதுன்னு வாங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பேக் நிறையா யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் கண்டென்ட்டை எடுத்துடும். முடிஞ்ச அளவுக்கு பேக்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மட்டும் போடுங்க. ஏன்னா உங்கள் முகத்தில் வந்து அந்த ஆயில் கண்டென்ட் இருக்கணும். ஐயோ ரொம்ப ஆயிலி ஃபேஸாக இருக்குது அப்படின்ற போது அது வேறு, ஆனால் கொஞ்சமாவது உங்கள் முகத்தில் ஆயில் கண்டென்ட் இருந்தால் தான் உங்கள் முகம் வந்து ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும், நீங்களும் வந்து ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை பயன்படுத்துங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அண்டு அதை விட முக்கியம் உங்களுடைய கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையங்கள், நிறைய கண் ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்கிறதுனால அதனால வரக்கூடிய கருவளையங்கள் இல்லைனா அந்த சுருக்கங்கள் அது எல்லாமே கூட சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இது ஒரு பியூட்டி டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு குறிப்போடு மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய உணவே மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.